மிருகங்கள் முஸ்லிம் என்கிற அந்த கலவரத்தை மட்டும் நான் கூட பார்க்கிறார்களே இந்த நாட்டு மக்களாக இந்தியர்களாக பேச மறுத்துவிடுகிறேன் ஒரு பக்கம் மூன்றாவது அரசாங்கத்திற்காக ஓத்திங் செரிமணி நடக்கிறது பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பட்டாபிஷேகம் நடக்கிறது ராஜாபிஷேகம் நடக்கிறது இன்னொரு புறம் இந்த நாட்டு மக்கள் அப்பாவி மக்கள் கோவிலுக்கு சென்று திரும்பி வரும்போது துப்பாக்கி குண்டுகள் பயந்து உயிருக்கு போராடி உயிரும் இழந்து விட்டார் ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய பட்டாபிஷேகம் ராஜாபிஷேகம் இன்னொரு பக்கம் தீவிரவாதிகள் இந்த நாட்டு அப்பாவி மக்களை சுட்டுக் கொண்டு வருகிறார்கள் இன்னொரு பக்கம் அமித்ஷாவுடைய மகனான ஜெய்ஷா

மிருகங்கள் முஸ்லிம் என்கிற அந்த கலவரத்தை மட்டும் தான் கூட பார்க்கிறார்களோடைய இந்த நாட்டு மக்களாக இந்தியர்களாக பேச மறுத்து வருகிறார்கள் ரைட் விங்கர்ஸ்கள் லெஃப்ட் விங்கர்ஸ்கள் ரைட் விங்கர்ஸ்கள் இந்துக்களுக்காக பேசுவார்கள் லெஃப்ட் விங்கர்ஸ்கள் இஸ்லாமியர்களுக்காக பேசுவார்கள் என்கிற பல்வேறு சோஷியல் மீடியா மெசேஜஸ்களை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் கோவிலுக்கு சென்ற யாத்ரீக்கள் ஒரு பஸ் வழியாக திரும்பி வரும்போது ஒரு மணி நேரம் வரை தீவிரவாதிகள் துப்பாக்கி குண்டுகளை வைத்து சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மணி நேரம் வரை இந்த நாட்டு மக்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருந்த போது கூட ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த வார்த்தையை மட்டும்தான் பேசிக் கோத்ராவாக இருக்கட்டும் பாபரி மஸ்ஜித் ஆக இருக்கட்டும் அல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும் இந்த இடத்தில் எத்தனை உயிர்கள் பிரிந்தாலும் அனைத்துமே இந்தியர்கள்தான் என்கிறதை இவர்கள் மறந்துவிடுகிறார்கள் ஹிந்து முஸ்லிம் லெஃப்ட் ரைட் இதை தாண்டி இந்த நாட்டில் பேசுவதற்காக ஒரு இந்தியராக பேசுவதற்காக யாருக்குமே மனம் வரவில்லை க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அமைதி திரும்பிவிட்டது ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி நீக்கிய உடனே அமைதி திரும்பி திரும்பிவிட்டது முப்பத்தி மூன்று நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ஒரு சின்ன பச்சை குழந்தை வெள்ள துணியில் அதை ராப் செய்யும்போது ரத்தம் கொந்தளிக்கிறது ஒம்பது பேர் உயிரிழந்து விட்டார்கள் துப்பாக்கி கொண்டு பாய்ந்த உடனேயே டிரைவர் தன்னுடைய கண்ட்ரோலை இழந்து விடுகிறார் பஸ் ஒரு ஆழமான வேலியில் போய் விழுகிறது அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் எப்படி அவர்களை காப்பாற்ற முடியும் என்று சிகப்பு மஃப்லர் கட்டிய ஒரு நபர் எந்தவிதமான பயமும் இல்லாமல் ஓப்பனாக ஃபைரிங் செய்வதை எத்தனையோ நபர்கள் பார்த்திருக்கிறார்கள் இதற்கு பின்பு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பல்வேறு கேள்விகளை பாருங்கள் நீ ஹிந்து நீ முஸ்லிம் லெஃப்ட் விங்கர்ஸ்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பேச மாட்டார்கள் இந்த இடத்தில் ஹிந்து முஸ்லிமை தாண்டி இந்தியர் என்று இவர்களால் எழுதக்கூட முடியவில்லை அந்த அளவில் இந்த சம்பவத்தை இவர்கள் பார்க்கிறார்கள் பிரைம் மினிஸ்டர் மோடியின் மூன்றாவது அரசாங்கமாம் பாயிண்ட் ஜீரோ ஒரு பக்கம் மூன்றாவது அரசாங்கத்திற்காக ஓத்திங் செரிமணி நடக்கிறது பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பட்டாபிஷேகம் நடக்கிறது ராஜாபிஷேகம் நடக்கிறது இன்னொரு புறம் இந்த நாட்டு மக்கள் அப்பாவி மக்கள் கோவிலுக்கு சென்று திரும்பி வரும்போது துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் உயிரும் இழந்து விட்டார்கள் இது ஒரு பக்கம் இதே நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நடந்த இன்னொரு சம்பவம் அமித் மால்வியா ஐ டி சீஃப் போய் பரப்பக்கூடிய இந்த நபர் பெண்களை எப்படி காவாக பெண்களை எப்படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு ஆளாக்கி வருகிறார் என்று இதே அரசியல் கட்சியின் தலைவர் அவர் கூறியுள்ளார் சின்ஹா கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் பெங்காலியில் இருக்கிறது அமித் மால்வியா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் புக் செய்து பிஜேபியின் பெண்களை எந்த அளவில் தன்னுடைய காமத்திற்காக பயன்படுத்துகிறார் என்று அவர் கூறியும் போது ஒரு வார்த்தை கூட பிஜேபி நர்கள் வாயிலிருந்து வரவில்லை அது மட்டுமல்ல பிஜேபியின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களுக்கு சென்றால் பணம் செலவாகிவிடும் போல ஆங்காங்கே எங்கெல்லாம் பிஜேபியின் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறதோ அங்கெல்லாம் இப்படி தான் நடக்கிறதா என்கிறார் கேள்வியும் வெளிவருகிறது இது நேரடியாக ஒரு நபரை தாக்கிய விஷயம் மட்டுமல்ல அந்த விஷயத்திற்கு பின்னாடி ஏன் இதுவரை எந்த விதமான பதிலும் கொடுக்கப்படவில்லை என்கிற இந்த கேள்வியை நான் எழுப்பேன் நாற்பத்தெட்டு மணி நேரம் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய மூன்றாவது சாசனம் இது முதல் முறையாக நடந்ததா பிஜேபியின் ஐடி விங் எந்த அளவில் இந்த நாட்டிற்கக்கக்கூடிய மக்களை ஹிந்து முஸ்லீம் என்கிற இந்த பிரிவினைவாதத்திலேயே சிக்க வைத்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த பிஜேபியின் ஐடி விங்கை வைத்து பிஹெச்யு கேஸை எப்படி திசை திருப்ப பார்த்தார்கள் பிஜேபி ஐடி விங்கை சார்ந்த பல்வேறு நபர்களை எப்படி காப்பாற்ற பார்த்தார்கள் இந்த நபர்கள் முதல் முறையாக இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதா ஹாத்ரஸ் விவகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் அதையும் இவர்கள் மறைக்க பார்த்தார்கள் லக்கின்பூர் கெரியல் எப்படி விவசாயிகளை நசுக்கிக்கொண்டார்களோ அவர்களுக்கு எதிராக அனைத்து என்று இதே டீம் தான் உண்ணா எடுத்துக் கொள்ளுங்கள் உண்ணா கேசில் குல்தீப் சிங்கரை அவருக்கு சார்பாக எத்தனையோ ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த நபர் இதே அமித் மால்வியா தான் உத்தராகண்டில் நடந்த ஒரு கொடூரமான கொலை ரேப் அண்ட் மர்டர் அங்கிதா பண்டாரி அங்கிதா பண்டாரி கேசையும் டைல்யூட் செய்யக்கூடிய வேலையை இதே அமித் மால்வியா செய்து வந்தார் ஆனால் யாருமே கேட்கவில்லை குஜராத் பில்கிஸ் பானு இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு பெண்ணை எந்த அளவில் எத்தனை முறை சித்தருவதைக்கு ஆளாக்கும் என்று எனக்கு புரியவில்லை எந்த அளவில் பெல்கேஸ் பானு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு தன்னுடைய மானத்திற்காக போராடி வந்தார் அந்த மிருகங்களை வெளிவிட்ட அரசாங்கமும் இதே அரசாங்கம்தான் பெண் வீராங்கனைகள் இந்த நாட்டிற்காக புகழை பெயரை தேடி கொடுத்த அந்த பெண்களை கூட விட்டு வைக்கவில்லை இதே அரசாங்கத்தை சார்ந்த சரண் சிங் கடைசி நிமிடம் வரை எம்பியாக அழகு பார்த்து வந்த இதே பிஜேபியின் மூன்றாவது அரசாங்கமும் அமைந்து விட்டது த்ரீ பாயிண்ட் ஜீரோ இந்த இடத்தில் குல்தீப் சிங்கர் சின்மயானந்த் பிரிஜ்பூஷன் சரண் சிங் அங்கிதா பண்டாரி மர்டர் கேஸ் இது போன்ற எத்தனை கேசஸ்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவது இந்த அனைத்தையுமே கவர் செய்த அமித் மால்வியா அவரும் சிக்கிக்கொண்டார் கொண்டார் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் எடுத்து வைக்கவில்லை இந்த குற்றச்சாட்டை சாதாரணமான மக்கள் எடுத்து வைக்கவில்லை இந்த குற்றச்சாட்டை ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த நபர் பிஜேபியை சார்ந்த நபர்

பாதுகாப்பும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அண்ணன் நாடு டெய்லி கூலியாக வேலை பார்க்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது ஜம்மு காஷ்மீரில் பீஸ் திரும்பிவிட்டது என்று காஷ்மீரி பண்டித் எந்த இந்துக்களுக்காக இவர்கள் கூவி வருகிறார்களோ அதே காஷ்மீரி பண்டித்களுடைய உயிருக்கோ அவர்களுடைய பொருட்களுக்கோ எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது நோ பீஸ் ஃபார் லோக்கல் ரெசிடென்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி லோக்கல்ஸ்களுக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது அங்கே போகக்கூடிய டோரிஸ்ட் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து இறந்த நபர்கள் அனைவருமே டோரிஸ்ட் தான் டெல்லி ராஜஸ்தான் உத்திரபிரதேஷ் ஹரியானாவை சார்ந்த நபர்கள் அவர்களுக்கும் இந்த பாதுகாப்பும் கிடையாது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்கள் இந்த நாட்டு எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த வேலையை பார்க்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்களுக்கு கூட எந்த பாதுகாப்பும் கிடையாது சரி அங்க இருக்கக்கூடிய கோவில்களை தரிசனம் செய்ய போகக்கூடிய அவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் நோ பீஸ் ஃபார் டெய்லி வேஜஸ் என்பது என்று நீங்க பாருங்கள் ஆன் ஒன் சைட் த ஓர் டேக்கிங் செரிமனி ஆஃப் என் கவர்மெண்ட் வாஸ் டேக்கிங் பிளேஸ் ஆன் were getting அட்டாக் பை terrorists, வைல் there was ஆல்சோ இண்டோ பாக் கிரிக்கெட் மேட்ச் கோயிங் ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய பட்டாபிஷேகம் ராஜாபிஷேகம் இன்னொரு பக்கம் தீவிரவாதிகள் இந்த நாட்டு அப்பாவி மக்களை சுட்டுக் கொன்று வருகிறார்கள் இன்னொரு பக்கம் அமித்ஷாவுடைய மகனான ஜெய் ஷா இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்டை ஆர்கனைஸ் செய்து பாராட்டுக்களை பெற்று வருகிறார் கிரிக்கெட் இந்த நாட்டிற்கு தேவையா பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகளை ஏவி விடுவார்கள் இன்னொரு பக்கம் கோர்த்து நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் இது இந்த நாட்டில் நடந்த விஷயம் ஷிவ்கோரி இருந்து கட்ராவில் இருக்கக்கூடிய ஷிவ்கோரி டெம்பிள் அங்கேருந்து தரிசனம் செய்து திரும்பி வந்த போது தான் இந்த அட்டாக் நடந்தது இப்போது அரசாங்கம் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கிறதாம் ஆங்காங்கே யார் இந்த காரியத்தை செய்தது எந்த அந்த தீவிரவாதியை பிடிக்கலாம் என்கிற அந்த வேலையில் இறங்கியிருக்கிறதாம் நிச்சயமாக இறங்க வேண்டும் ஆனால் ஐடி விங்கை சார்ந்த அமித் மால்வியா போன்ற நபர்கள் இன்றைக்கும் ஹிந்து முஸ்லீம் என்கிற அந்த விதையை விதை விதைக்கும் போது ஒரு இந்தியராக எந்த தருணத்தில் ஒட்டுமொத்த இந்தியர்கள் நிலை நிற்க வேண்டுமோ எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளும் கட்சியாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் நீங்களோ நானோ நாம் அனைவருமே எப்போ இந்தியராக சிந்திக்க வேண்டுமோ அன்னைக்கும் இது போன்ற நபர்கள் ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த விதையை விதைக்கும் போது இவர்களை பற்றி எப்படி பேச முடியும் இவர்களைப் பற்றி எப்படி சிந்திக்க முடியும் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த அரசாங்கத்தை எப்படி பார்க்க முடியும் இந்த அரசாங்கத்தின் சப்போட்டால் தயவால் அமித் மால்வியா போன்ற நபர்களை எப்படி பார்க்க முடியும் ஹிந்து முஸ்லிமாக நீங்கள் சிந்திக்க ஆசைப்படுகிறீர்களா அல்ல ஒரு இந்தியராக சிந்திக்க ஆசைப்படுகிறீர்களா என்று முடிவெடுங்கள் நன்றி வணக்கம்